பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ எல்லா உயிரும் இன்புட்டு வாழ்வு நினைத்தால் தான் தனக்கு தனக்கு ஒரு கேட்க தனக்கு ஒரு கேடில்லை, தான் இன்புட்டு வாழ்வான். பிற உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகின்றவன் அத்தனை பேரும் ஞானியாவான். அப்போ அந்த சிந்தை இப்போது வரும், பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும். அப்போ புலால் முறத்தல், பசி தேயிலையில் பசியாட்டி வைத்தல், இனிமையாக பேசுதல், பஞ்சனை ஏற்று வாழ்த்தல். இப்போ இனிமையாக பேசுதல், பிறருக்கு பசியாட்டி வைத்தல், பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுதல். பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகின்ற அறிவு எப்போது வந்ததோ அன்றே அவன் கடவுளாவான். பிறருக்கு இடைவு செய்ய வேண்டும், பிறருக்கு இடைவு செய்து அவன் நல்லல் பட வேண்டும் நினைத்தால் அன்றே அவன் அசுரனாவான். அசுரனாவதும் நாமே தான், அன்புடையவனாவதும் நாமே தான், ஞானியாவதும் நாமே தான். நம்ம மனது நம்ம மனம் நம்மை ஞானியாக்கும், நமது மனம் நம்மை பாவியாக்கிவிடும். அப்போ மனதில் நம்ம மனம் நம்மை ஞானியாக்குவதற்கு என்ன உபாயம்னு கேட்டான். ஞானியா நாமத்தை போய் செய்தலும் பசியாட்டலும். பசியாட்டக்கூடிய என்ன வந்தாலே அவனுக்கு எல்லா கேடுகளும் நீங்கும், அவன் கடவுள்தன்மை அடைவான் என்பது தெரியுங்கிறது. அப்போ அவனது ஞானிகளை கேட்டு கேட்டு பெற ஒவ்வொன்றாக கேட்டு என்னிடம் குணக்கடி நீங்க வேண்டும், குணக்கடியை உணர்வதற்கே அறிய வேண்டும். நம்மளே என்ன இருக்குது அதான் சொல்லுவான், எதிலாறு எதிலாறு குற்றம்போ தங்குற்ற காண்கிருப்பின் தீதுண்டோம் ஒன்றுவிருக்கான் வள்ளுவன். எதிலாருனா பகைவர்கள், பகைவர்கள் கூட்டத்தை அறியக்கூடிய அறிவே எதிலார் குற்றம்போது தம் குற்றம் காண்கின் பின் தீது உண்டம் பண்ணுவிருக்கின்ற நிலைப்பட்ட உயிருக்கு தீங்கு வராதான். பகைவனுடைய குற்றத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கலாம், நம்மிடம் இருக்க குறைகளை அறியக்கூடிய அறிவு நமக்கு இருக்காது. அப்படி இருந்தால் தீது உண்டம் பண்ணுவிருக்கு நிலைப்பட்ட உயிருக்கு தீங்கு வருமானு கேட்டான் வள்ளுவன் சொல்லுவான். எதிலார் எதார் குற்றம்போது தங்கு குற்றம் காண்கிற்பின் தீது உண்டம் பண்ணுவிருக்கின்ற நிலைப்பட்ட உயிர் மண்ணுயிர்னா நிலைப்பட்ட உயிர் நடத்தான். அப்போ உயிரை நிலைப்படுத்திக் கொள்கின்ற மக்கள், இப்போ நம்ம உயிருக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லை, சேர்ந்து பிறக்கும் பிறப்பது சேர்ந்து தான் பிறக்கும். ஆரம்பத்தில் இப்படி இருந்தான் மனிதன், ஆரம்பத்தில் எண்ணமாக இருந்தான், புரியாத புதிர். ஒரு பெண்ணோட ஆண் கூட நினைக்கிறான், பெண்ணோட ஆண் கூட நினைக்கும் போது அப்போ அவன் சிந்தனையாக இருந்தான் மனிதன். பின்பு ஆண் பெண்ணுக்கு சேர்கிறார்கள், உடல் சம்பந்தம் செய்கிறார்கள். பின்பு திரவ பொருளாக மாறுவான், சுக்கிர சுரந்தமாகுவான். போதே எண்ணமாக இருந்தான், ஒரு பெண்ணோட ஆண் கூட நினைக்கும் போது எண்ணமாக இருந்தான். பிறகு தேக சம்பந்தத்திற்கு பிறகு சுக்கிர சுரந்தமாக துரோக பொருளாக மாறுவான். சுக்கிரம் சுரணியம் என்பது பஞ்சபூதத்தின் கூறு சாரம், அது சாறு கனியின் சாறு போல் பஞ்சபூதத்தின் சாறு சுக்கிர சுரணிதம். திரவ பொருளாக இருந்தான். பிறகு கருப்பையில் கலப்பான், கலந்து 10 மாதம் கருப்பையில் வளருவான். 10 மாதம் கருப்பையில் இருந்து பிறகு குழந்தையாக பிறப்பான். அப்போ குழந்தையாக பிறந்து வளர்ந்துக்கிட்டே வருவான். அப்போது எண்ணமாக இருந்தவன் திரவப்பொருளாக மாறி பிறகு திடப்பொருளாக மாறுவான். குழந்தை மென்மையாக இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.